வித்தியாசமலரே இன்னைக்கு அவுல் பாயசம் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒண்ணுக்கொண்ணே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு அவுல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஆல்ரெடி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஏழு விதமான பலகார ரெசிபி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது இன்றைக்கி அவுல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதல்ல வந்து அவுளை வறுத்துடலாங்க பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் 7-8 முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி லைட்டாக வதங்கினதும் இப்போ வந்து திராட்சையை சேர்த்துடலாம் திராட்சை வந்து போட்டோன்னே நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்குங்க இப்போ அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் திராட்சையை மட்டும் இதுலேயே வந்து 1/2 கப்பு அவுளை சேர்த்துக்கலாம் அவுள் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறது சிகப்பு அவுள் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து வெள்ளை இருந்தால் வெள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க அவுள் வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு வந்து வறுத்தா போதும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் நாம் பாயசத்தை வந்து ரெடி பண்ணிடலாங்க 1/2 கப்பு அவளுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து பால் ஆல்ரெடி வந்து காய்ச்சி தான் வச்சுருந்தேன் பால் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்கும் போது இப்போ வந்து அவள் அதில் சேர்த்துடலாங்க இந்த அவள் வேகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும் இதுக்குள்ளே நாம் பாதாம் அரைச்சிடலாம் நான் 10 பாதாம் எடுத்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அழுத்துறவங்க வந்து தோல் வந்துடுங்க இதை வந்து குறக்குறன்னு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாலில் சேர்த்து இதையும் இப்போது அவுள் பாயசத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாடி நல்லா வந்து கலந்துக்கோங்க இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாங்க அவுள் வந்து வெந்திருக்கு ரொம்ப வந்து சாஃப்டாக வெந்தால் நல்லா இருக்காதுங்க 80% வந்து குக் ஆன போதும் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்ச திராட்சையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோடு வந்து சர்க்கரை சேர்த்துடலாங்க ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க 1/2 கப்பு தான் நான் சர்க்கரை சேர்க்குறேன் இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு 1/4 கப் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க 1/2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சால் போதும் இதுக்கு மேலே வந்து நாம் கொதிக்க விட்டால் வந்து பாயசம் வந்து ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காக வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்குங்க இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இது ஆறினதுக்கப்புறம் நல்லா வந்து திக்காக வந்துடும் நாம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அவுள் பாயசம் ரெடி இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்